ஹலோ ஆல், வெல்கம் டு நம்மாத்து சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 2-in-1 ரெசிப்பியாக இருக்கும். ராகி சேமியா யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி. ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கார உப்புமா மாதிரி பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து ஸ்வீட் ராகி சேமியா. ஸோ இதுக்கு வந்து ரெடிமேட் பேக்கெட்ஸ் ராகி சேமியா உப்புமா வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது. ஸோ ஒரு 200 கிராம் பேக்கெட்ஸில் நான் ஒரு 1.5 பேக்கெட் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வைக்க போகிறோம். 3 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது, ஊற வச்சிங்கன்னா ரொம்ப கொழுக்கொழுன் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தாளிச்சோன்னா நம்மளுக்கு கார ராகி சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். இது வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம தேங்காயும் சர்க்கரையும் மிக்சியில் அரைச்சி அந்த வெந்த ராகி சேமியாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ காரத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அண்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் இது நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராகி சேமியாவை நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் தண்ணி ஊற்றி திருப்பியும் அதை சோக் பண்ணி வைக்க போகிறேன். 3 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக ஊறக்கூடாது. அந்த டைமில் நம்ம இட்லி பிளேட்ஸை வந்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை இட்லி பிளேட்டில் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு பாருங்கள், அது அந்த குக்கர் ரெடி ஆகிட்டுருக்கு, வேகட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு, 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தையும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம்தான். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறி இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை கட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் வெங்காயம் போட்டு மட்டும் இதை தாளிச்சா கூட நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு பூ பூவாக, உங்களுக்கு குழையாமல் உதிரா வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உதுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இதுவும் வதங்கியாச்சு. இப்போ இந்த ராகி சேமியா உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் பார்த்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகுத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கார ராகி சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். எல்லா காயெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இது அந்த இட்லி பிளேட்டில் வந்து வேகிற டைம் தான் நம்மளுக்கு, மற்றபடி ரொம்ப ஈஸியாகிடும் இது. அவ்வளோதான், நம்ம கார சேமியா உப்புமா ரெடி. இப்போ ஸ்வீட் ராகி சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அண்ட் சர்க்கரை, இது நம்ம தேவையான அளவு தான். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1-2 கை தேங்காய், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ராகி சேமியா உப்புமா எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, நம்ம ஏற்கனவே வேக வச்சதில் நான் பாதி எடுத்துருக்கேன், அதில் இந்த அரைச்ச தேங்காய் அண்ட் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். அரைக்கும் போது ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கார உப்புமா ஸ்வீட் ரெண்டுமே ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.